Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான டேஸ்டியான சாக்லேட் கப் கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போறோம். பட்டர் கிரீம் ஃப்ராஸ்டிங்கோட இந்த கேக்கை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ஜலிச்சு எடுத்துடலாம். நான் இங்கே அரைக்கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன், 60 கிராம் அளவுக்கு இருக்கும். அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் மைதாவை நான் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் டார்க் கோகோ பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் ஒரு 3 தடவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். கட்டி எதுவுமே இல்லாமல் ஒரு 3 தடவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா கொக்கோ பவுடரில் வந்து நிறைய கட்டிகள் இருக்கும், அதனால் ஒரு 3 தடவை ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ தான் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாவில் ஈக்குவலாக மிக்ஸ் ஆகும், கேக்கும் நல்லா பொங்கி வரும். இப்போ கேக்குக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான பவுலில் 2 முட்டை எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் நான் வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து இதை நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முட்டை வந்து நல்லா ஃப்ளஃபியாக பொங்கி வரணும். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, ஃப்ரிட்ஜில் வச்ச முட்டையெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ ஒரு நிமிஷம் ஆயிருக்கு. முட்டை நல்லா பீட் ஆகிட்ருக்க டைமில் நான் 1/4 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரையை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். நம்ம சேர்த்த சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி முட்டையோட மஞ்சள் நிறம்லாம் மாறி ஒயிட் கலரில் வரணும். அது வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். 4-5 நிமிஷம் வரைக்கும் பீட் பண்ணதுக்கப்புறம் இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துட்டு பீட் பண்ணிவிட்டு நான் பீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம எக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இடையில வந்து நான் 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பால் வந்து சேர்த்து இந்த பேட்டரை ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவராக கொட்டி மிக்ஸ் பண்ணோம்னா கேக் வந்து ஹார்ட் ஆயிரும், அதனால் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்துக்கலாம். இப்போது நம்மளோட கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கேக் பேட்டரை வந்து நான் கப் கேக் மோல்டில் ஊற்றிக்க போகிறேன். கப் கேக் மோல்டு வந்து நான் இந்த மாதிரி 6 மோல்டு எடுத்திருக்கேன், அதை 1 கேக் டின்ல இறக்கி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே ஊற்றி நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். கேக் பேட்டரை வந்து கப் கேக் மோல்டோட பாதி அளவுக்கு ஃபில் பண்ணால் போதும், அது ரைஸ் ஆகி வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் எல்லா மோல்டையும் ஃபில் பண்ணிக்கிறேன். ஒரு பாத்திரத்தை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு 20 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துடலாம். கேக் பேக் ஆகிட்ருக்க டைமில் பட்டர் கிரீம் ஃப்ராஸ்டிங் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் வந்து 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த பட்டர் வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு ஸ்பேச்சுலாக வச்சு சைட்ஸில் இருக்க பட்டர் எல்லாமே எடுத்து விட்டு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட் பண்ணியாச்சு. இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு நான் பொடி பண்ண சர்க்கரை சேர்த்து திரும்பவும் பீட் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேர்த்துருக்க பவுடர் சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகி நல்லா சாஃப்டாக வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பவுடர் சுகரையும் சேர்த்து நான் பீட் பண்ணிக்கிறேன். நம்ம சேர்த்த பவுடர் சுகர் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் டார்க் கோகோ பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரும்பவும் நம்ம பீட் பண்ணிக்கலாம்.
நான் பீட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேச்சில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட பட்டர் க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு 25 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கப் கேக்ஸ் எல்லாமே சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. கப் கேக்ஸ் எல்லாமே நல்லா கூல் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணிக்கலாம். ஒரு பைப்பிங் பேக்கில் 100 N1 நாசல் போட்டிருக்கேன். அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ண பட்டர் க்ரீமை வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு டிசைன் கொடுத்துக்கலாம். நீங்கள் உங்ககிட்ட என்ன நாசல் இருக்கோ அதை வச்சு டிசைன் கொடுத்துக்கலாம். இப்போது நான் எல்லா கப் கேக்ஸ்க்குமே ஃப்ராஸ்டிங் கொடுத்துட்டேன். பாருங்கள் கேக் வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ கடைசியாக அந்த கேக்குக்கு மேலே வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான சாக்லேட் கப் கேக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான டேஸ்டியான கேக் ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன்.